ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு அவர் ரிலீஸ் கோம் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானி கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வீடியோக்கில் போகலவாங்க இந்த வெயில் காலத்தில் நம்மளுக்கு லெமன் வந்து ரொம்ப ஈஸியாகவே கிடைச்சிரும் அந்த மாதிரி நம்மளுக்கு அதிகமான லெமன் கிடைக்கும் போது நம்மளுக்கு அப்படியே வச்சுட்டோம்னா அது வந்து சம்டைம்ஸ் அழுக ஆரமிச்சிரும் வெளியில் வச்சா வந்து காய ஆரம்பிச்சிரும் அந்த மாதிரி நீங்கள் வேஸ்டாக்காமல் இந்த லெமனை வந்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிக்கங்க நல்லா கட் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க கொட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிக்கோங்க எல்லா பழத்தையுமே இந்த மாதிரி நல்லா புழிஞ்சிக்கோங்க இந்த மாதிரி நல்லா புழிஞ்சதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து நல்லா ஊற்றிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா ஒன் வீக்கு மேலே இது வந்து நல்லா கெடாமல் இருக்கும் உங்கள் வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு யாராவது வந்துட்டால் அவங்களுக்கு இந்த லெமனை ஜூஸை வச்சு நீங்கள் சீக்கிரமாகவே ஜூஸ் போட்டு கொடுத்துட்லாம் நீங்களே வெளியில் போயிட்டு வந்தாலும் நீங்கள் ரொம்ப டயர்டாக இருப்பீங்க அப்போ அப்போதைக்கு ஈஸியாக இதை நீங்கள் ஜூஸ் போடுறது குடிக்கிறதுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பழமும் கெட்டு போய் நம்ம தூக்கி போடவும் தேவையில்லை இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது நம்மளுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த வெயில் காலத்தில் இந்த மாதிரி ட்ரிங்க் குடிச்சிக்கிட்டே இருக்கிறது ரொம்பவே நல்லது இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் டைமும் சேவ் ஆகும் இந்த சம்மர் சீசனில் நம்மளுக்கு அதிகமாகவே லெமன் கிடைக்கும் அந்த மாதிரி லெமன் போது நம்ம நிறைய ஜூஸ் நிறைய யூஸ் பண்ணிவிட்டு சக்கையை வந்து இந்த மாதிரி தூக்கி போட்டுறாதீங்க அதுலேயும் நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்குது அதாவது என்னென்னு தான் இப்போ பார்க்க போகிறோம் ஏன்னா வந்து சம்மர் சீசனில் உங்களுக்கு எப்போல்லாம் வந்து லெமன் கிடைக்குதோ அதை வந்து இந்த மாதிரி இந்த மாதிரி பண்ணி பாருங்கள் அது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இது ஒரு ஹெல்த்தியான டிப்ஸ் கூட அந்த லெமனோட சக்கையை வந்து இந்த மாதிரி ரெண்டாக நல்லா கட் பண்ணிக்கங்க ரெண்டு இல்லை நாலாக கூட நீங்கள் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேயில் போட்டு நல்லா வெயிலில் காய விட்டுருங்க அது நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா காய விட்டுருங்க இது நல்லா வெயில் போடிச்சா ஒரு டூ டேஸ்லேயே நல்லா காஞ்சிரும் வெயில் இல்லைன்னா ஒரு த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் நல்லா காய் வெயிலில் காய விட்டுருங்க இந்த மாதிரி தனித்தனியாக வச்சுக்க நல்லா காய விட்டுருங்க இங்கே பாருங்கள் எனக்கு ஒரு த்ரீ டேஸ் ஆச்சு இது காயறதுக்கு இதை இந்த மாதிரி நல்லா காய்ஞ்சு இங்கே பாருங்கள் த்ரீ டேஸ்க்கு அப்புறம் நல்லா காஞ்சிருக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் இருக்குது சுத்தமாக அந்த ச ஈரப்பதமே இல்லை பாருங்கள் உங்கள் அதில் இப்போ பாருங்கள் உடைக்கிறது நல்லா ஈஸியாக உடைக்க வருது இந்த மாதிரி நல்லா காஞ்சதுக்கப்புறம் அதில் மேலே உள்ள ஸ்கின் லேயர் மட்டும் இருக்கும் பாருங்கள் அதை அந்த மாதிரி ரிமூவ் பண்ணிடுங்க நீங்கள் அதை காய வைக்கிறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணாலும் சரி அது வந்து காய வைக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு அதுக்கு இந்த மாதிரி அப்புறம் ரிமூவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக எடுக்க வந்துடும் இந்த மாதிரி அந்த ஸ்கின்னெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு லெமனோட அந்த தோலை மட்டும் நம்ம இப்போ எடுத்துக்கிறோம் தனியாக இங்கே பாருங்க நான் எல்லா ஸ்கின்னுமே எல்லாம் சூப்பராக ரிமூவ் பண்ணிட்டேன் இங்கே பாருங்கள் எல்லாத்தையுமே சூப்பராக ரிமூவ் பண்ணியாச்சு இந்த மாதிரி ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க இங்கே பாருங்கள் இதை வந்து இப்போ நான் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அடிச்சுக்கிறேன் நல்லா பவுட்ரு ஆகிற வரைக்கும் நல்லா நைஸாக அடிச்சுக்கோங்க இங்கே பாருங்க சூப்பராக நம்ம பவுட்ரு ஆக்கியாச்சு இப்போ இதை வந்து ஒரு கண்டெய்னர் பாக்ஸில் வந்து நல்லா கொட்டிக்கங்க இதை வந்து உங்கள் வீட்டில் லெமன் சாதம் எதாவது செய்யும்போது இல்லை நான்வெஜ்ஜே செய்யும்போது இந்த பவுடரை வந்து கொஞ்சமாக எடுத்து அதில் விட்டு நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு சமைச்சி பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக எ எம்மியாக இருக்கும் எல் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க லெமன் முக்கியமாக நீங்கள் நான்வெஜ்ஜில் யூஸ் பண்ணிங்கன்னா அதோட டேஸ்ட் வந்து இன்னும் அதிகமாகி கொடுக்கும் இதை கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்